ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெல்த்தியான ப்ரோட்டீன் லட்டு எப்படி பண்ணுறத பார்க்க போகிறோம். நட்ஸெல்லாம் வச்சு தான் இந்த லட்டு நம்ம பண்ண போகிறோம். இப்போ லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு உலர்ந்த அத்திப்பழம், உலர்ந்த திராட்சை, பேரிச்சம்பழம் மூணுமே நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட் எல்லாமே 200 கிராம் எடுத்துக்கோங்க. அத்திப்பழம், டேட்ஸ் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. டேட்ஸில் இருக்க சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அத்திப்பழத்தையும் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைனா வந்து தீஞ்சிரும். நெய் வந்து 2 ஸ்பூன் போடணும் தான் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டால் தகட்டும், அதனால தான் நான் 2 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ அது வந்து வெந்துடுச்சு, தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் நட்ஸ் எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரே டைமில் எல்லா நட்ஸும் போட்டு வறுத்தீங்கன்னா சரியாக வரப்படாது, அதனால் 2 கைப்பிடி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம வந்து நெய் போடணும்னு அவசியம் இல்லை, அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கலாம். இப்போ நட்ஸ் எல்லாம் நல்லா வறுத்துட்டோம். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம எல்லா நட்ஸையும் வறுத்துக்கலாம். வறுத்துட்டோன்னா நல்லா ஆற விடணும். ஆறிட்டோன்னா அரைச்சா தான் ஈரப்பதம் இல்லாத இருக்கும். இப்போ நம்ம ஆற வச்ச பேரிச்சம்பழமும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்படி நசுக்கி பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இதை அரைச்சிச்சு, பார்க்கவே நல்லா அல்வா மாதிரி இருக்கும், தொட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ இதை அப்படியே வச்சுருங்க. நட்ஸ் ஆறி இருக்க பார்க்கலாம். நம்ம நட்ஸும் நல்லா ஆறி இருக்கு. இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நட்ஸும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸை ஒரு கடாயில் போட்டு 1 ஸ்பூன் நெய் போட்டு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை பார்க்க நல்லா அல்வா மாதிரி இருக்கும். இப்போ இதில் நம்ம அரைச்ச நட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைய போகிறோம். மாவு மாதிரி நம்ம அரைச்சி வச்ச நட்ஸை ஃபுல்லுத்தையும் ஒரே டைமில் போட வேணாம். சப்பாத்தி பிசையும் போது எப்படி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசையுமோ அதே மாதிரி தான் நட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸும் மாவும் வந்து நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகும். இது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நெய் போட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் ஆனவுடனே நம்மக்கிட்ட இருக்கிற நட்ஸ் பவுடர் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நட்ஸ் வந்து டெய்லி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம ஒரு நாள் சாப்பிடுவோம், இன்னொரு நாள் வந்து ஸ்கிப் ஆகிடும், எப்படியோ டைம் இல்லாததுனால. இது மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி ஒரு உருண்டை வந்து நீங்கள் சாப்பிட்லாம். இதனால் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, நமக்கு நல்ல ப்ரோட்டீனும் கிடைக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து லைட்டாக ஈரப்பதத்தோடு இருக்கும். இதை நீங்கள் வந்து கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ தான் வந்து லட்டு பிடிக்கிற கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இதை நம்ம லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். இது பார்க்குறதுக்கு திருப்பதி லட்டு மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சுகர்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை. டேட்ஸு, ஃபிகோட ஸ்வீட் மட்டும்தான் இதில் இருக்குது. நம்ம டேஸ்ட்டுக்கு இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம். நான் போடலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டு இது மாதிரி லட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா. இது வந்து டெய்லி ஒன்று சாப்பிட்டுங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லது. அத்திப்பழம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, அதனால் உலர்ந்த அத்திப்பழம் வந்து எப்பயுமே கிடைக்கும். இது மாதிரி லட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம டெய்லி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த அத்திப்பழம் வந்து யானை பழம்னு சொல்லுவாங்க. இது நம்ம டெய்லி சாப்பிட்றதுனால நம்ம இதயத்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல இருக்க ரத்தத்தோட அளவையும் இது அதிகப்படுத்தும். இந்த அத்திப்பழம் வந்து லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்லது. லேடிஸ்க்கு வந்து மென்சஸ் ப்ராப்ளம் எல்லாமே இது சரி பண்ணும். அதே மாதிரி இதில் ஆட் பண்ணியிருக்க நட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லது. பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே நிறையா ப்ரோட்டீன் இருக்குது. இதில் ஃபைபர் கண்டென்ட் எல்லாமே இருக்குது. இந்த லட்டு வந்து நீங்கள் டெய்லி ஒன்று சாப்பிட்லாம். இதை வந்து அப்படியே சாப்பிட்லாம், இல்லைன்னா பாலில் வந்து இது ஒரு உருண்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சத்துமாவு மாதிரி ஆகும், அப்படியும் குடிக்கலாம். இது எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு சந்திக்கலாம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.